ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து விரும்பி உள்ள வரமாட்டாங்க அந்த பிஸ்னஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்ணும் போது நம்ம எவ்வளோ அளவுக்கான மிஷினரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு நல்ல ஒரு சப்சிடிஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸை தாண்டி தலைமுறைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இருக்கும், பிஸ்னஸாக இருக்கும். நோ அப்படின்னு அந்த பிஸ்னஸ்க்கு யாராலையுமே வந்து ஒரு ஸ்டாப் அப்படின்றது போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலங்காலம் இல்லைங்க, மனுஷங்க வாழற வரைக்குமே இந்த பிஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியும் ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடச்சிடும். கான்செப்ட்குள்ளே போடலாம். ஆர்கானிக் ஆர்கானிக் அப்படின்னாலே ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதோட காஸ்டிங்னால வாங்க முடியாமல் போகும். துணிகள்லையும் ஆர்கானிக் இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் துணிகள்லையும் ஆர்கானிக் அப்படின்ருக்கு கிளாதிங், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஆர்கானிக் கிளாதிங் இந்த பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு வகையாக இந்த பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கிளாத்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்கானிக் கிளாத்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுக்கறது. இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேட்ஸாகவே ஆர்கானிக் கிளாத்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிற டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, சாரீஸு, ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஆர்கானிக் கிளாத் அப்படின்றது நேச்சுரல் ஃபைபர்ஸில் மேக் பண்ணக்கூடியது, எந்த விதமான ஹார்ஷான கெமிக்கல்ஸ் போட்டு ப்ளீச் பண்ணக்கூடியது கிடையாது. ஆர்கானிக் கிளாதிங்ன்றது நம்ம ஊர் இந்தியன் மார்க்கெட்டை காட்டிலும் ரொம்ப ஹையஸ்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராடில் இருக்குது. அதே போல் உமன்ஸ் வேர், கிட்ஸ் வேர், ஸ்பெசிஃபிக்காக கிட்ஸ் வேரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக்ஸிமம் டிமாண்டை வந்து நிறைய வந்து சப்ளைஸ் வந்து பார்த்துட்ருக்கன்றாங்க. கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு நம்ம வேர் பண்ணுறோம் ஒரு ட்ரெஸ் அப்படின்னா ஆர்கானிக்காக இருக்குது, கெமிக்கல்ஸில் மேக் பண்ணலன்னா எல்லாரும் வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான கிளாத்திங்ஸை தேடி நிறைய பேர் போகிறாங்களாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும், நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்கு கட்டிங் மிஷின், ஸ்விங் மிஷின், ஃபினிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது தேவை. அதே போல் நார்மலாக இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது இதில் யூஸ் ஆகுமா இதில் இந்த அப்பேரல்ல அப்படின்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு சில பட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரியான பட்டன்ஸ்க்கு யூஸ் ஆகுறது. இப்படி தான் வந்து இதில் ஏதாவது பிளாஸ்டிக்ஸோ உட்டோ இதில் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிறது. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரல் ஃபைபர்ஸில் மேக் பண்ணதாக தான் இருக்கும். குளோபல் மார்க்கெட் அளவுக்கு ஹையஸ்ட் டிமாண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸில், ஜப்பானில், யூஎஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்றத பண்ணிட்டுருக்காங்க இந்த கிளாதிங் இண்டஸ்ட்ரியில். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த ஹை எண்ட் ரீட்டைலர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம இந்த பாலிஸ்டர்ஸ் பிளெண்டட் அப்பேரல் அப்படின்ட்டு நிறைய வச்சிருப்பாங்க, 100% காட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 100% காட்டன்ஸ்னு வந்து நம்ம அதை சொல்லவே முடியாது, ஏன்னா கண்டிப்பாக அதில் பாலிஸ்டர் மிக்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே போல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன்ஸ் நம்ம இந்த கஸ்டமைஸ்டு கிளாத்திங்னு போகிறாங்க இல்லைங்களா, அந்த இண்டஸ்ட்ரியிலலாம் ஆர்கானிக் கிளாத்ஸை வந்து உங்களுக்கு நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2025 இதோட மார்க்கெட்டோட லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும்ன்றாங்க. நமக்கு வந்துட்டு இந்த மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம 2025 இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிரேட் பிஸ்னஸாக இருக்கும். அப்போ நிட்டட் ஆர்கானிக் காட்டன் யான் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு தேவையான மெயினான ரா மெட்டீரியலே. நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் கார்மெண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிக் கிளாத்ஸ் ரெடிமேடாக ஆல்ரெடி எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபேஷன் பிராண்ட்ஸு இப்போ கஸ்டமர்ஸ்க்கு அவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிராண்டட் கம்பெனிஸ் கூட வந்து ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாதிங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. சீப்பஸ்ட் காஸ்ட்ல எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த குடிசை தொழில இருந்து பண்றாங்க பாத்தீங்களா, நேச்சுரல் ஃபைபர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அவங்க நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியே வந்து அவ்வளவு சீக்கிரம் வர முடியல, ஏன்னா ப்ராடக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க
ஒரு இடத்துல இருந்து நம்ம நார்மலா ஒரு அக்ரிகல்ச்சருக்கு சொல்ற மாதிரி தான், தக்காளி ஒரு 5 ரூபாய்க்கு விளைவிச்சு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்குறது அது 15 ரூபா தான் இருக்கும். எப்படி அந்த 15 ரூபா வந்து அதிகமாகுது? நடுவுல இன்டர்மீடியட்ல இருக்கிறவங்க, அதோட டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், இதெல்லாம். ஸோ மார்க்கெட் பண்ண தெரியாத விவசாயிகளால தான் வந்துட்டு அவங்களால பண்ண முடியல, எப்படி வெளியே வரணும், அதுக்காக தான் அதோட காஸ்டிங் அதிகமாகி மக்களுக்கு வருது. 5 ரூபானா அவங்களுக்கு 1 கிலோ வாங்குறவங்க 2 கிலோ 3 கிலோவா வாங்குவாங்க. ஸோ லாபம் வந்து டைரக்டா விவசாயிகளுக்கு போகும். அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியும் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சோன்னா, நிறைய பேர் எல்லா கிளாத்ஸுமே ஆர்கானிக்கா வாங்கணும்னு நான் சொல்லலை. ஒரு சில கிளாத்ஸ் அட்லீஸ்ட் நம்ம கிட்ஸ்க்காவது மாசத்துல நம்ம வந்து ஒரு 2 டிஷர்ட், ஒரு ட்ரௌசர் அந்த மாதிரி எடுத்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம ஊருக்குள்ள வரும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் மதர்ஸ் நிறைய வந்து இந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு போடணும் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களா. ஒரு சர்வே எடுக்கும் போது பிளான்ட் பேஸ்டு ஃபைபர்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களோட கிட்க்கு ரொம்ப சாஃப்டாகவும் அலர்ஜிஸ் எதுவுமே ஏற்படுத்துறது கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம டைப்பர்ஸ்லாம் போடும் போதே குழந்தைங்களுக்கு நிறைய ரேஷஸ் அலர்ஜிஸ்லாம் ஏற்படும். சும்மா ஒரு மணி நேரம் போட்டு காட்டினா கூட அந்தளவுக்கு ஹார்ஷான்ஸ் நமக்கு வந்து குழந்தைங்களோட பாடி வந்து ஃபீல் பண்ணிடும். அதே போல் நம்ம துணி எதுனா போட்டால் கூட குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி, சும்மா ஒரு வேட்டி கிளாத் மாதிரி கட்டி விட்டால் கூட குழந்தைங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி ஏற்படுத்தும். குழந்தைங்களோட பாடி அவ்வளோ ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் சாஃப்டாக இருக்க பேபிஸ்க்கு நம்ம அந்த பிளான்ட் பேஸ்டு ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ரேஷஸும் ஏற்படுத்தாது. இதனாலேயே இந்தியன் மதர்ஸ் கிட்ட நிறைய வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து சப்ளை பண்ணும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிஸ்னஸை எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதில் மேக்ஸிமம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மிஷின்ஸே இல்லைங்களா, மிஷின்ஸே இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான காட்டன் அப்பேரல்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி அப்போது நம்ம ஒரு ஸ்டிச்சிங்கு கட்டிங்கெல்லாம் எந்த டூல்மே இல்லாமல் எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்னா, இது எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுறாங்களாம். ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம். இது எப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சன்னு, பிளான்ட்டு, வாட்டரு, அதுக்கப்புறம் ஆர்டிஷியனோட ஸ்கில்ஸு, இதை பேஸ் பண்ணி மட்டுமே மேக் பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி ஆர்கானிக்கா. இந்த காட்டன் வந்து ஆர்கானிக்கா வளருது பாத்தீங்களா, அந்த ஆர்கானிக்கா வளர்ந்த காட்டனை ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங், இந்த ஸ்விவிங் இந்த மாதிரி மெத்தட், இது எல்லாமே உங்களுக்கு கையால் செய்யக்கூடியதான், ஹேண்ட்மேடில். இது கையால் உங்களுக்கு நெஞ்சு கையாலேயே வந்து உங்களுக்கு மேக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் இதுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் அவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் ஆர்கானிக் ஃபுட்ஸும் நமக்கு நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடுத்துகிற துணியிலேயே அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடும் போது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட உடம்புல வந்து நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மளே நினச்சி பார்க்கணும். ஏன்னா இப்போது ஆர்கானிக் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்கானிக் டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆர்கானிக் டிஷர்ட்ஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம ஒரு நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு ஓவாமை ஏற்படுது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் கிளாத்திங்ஸில் ஒரு நல்ல டார்க்கான கலர்ஸ் போடுறோம், அவங்களுக்கு அது செட் ஆகலை, அது வந்து அந்த கிளாத் வந்து யான் வந்து ஏதோ சம் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கின் ரேஷ் வந்தால் ஒரு நார்மல் நம்ம ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல போய் செக் பண்ணுறோம் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் 2000-3000 வைக்கணும் மெடிசன்ஸ், இதெல்லாம் நமக்கு ஒரு 10000 ரேஞ்ச் வந்துடும். ஆனால் ஆர்கானிக்காக நம்ம வாங்குற டிஷர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக 500 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா 800 ரூபா டிஷர்ட் வரும். ஸோ ஒரு 300 ரூபாய்க்கு பார்த்துட்டு நம்மளோட உடம்பையே நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம பேசிக் புரிஞ்சிக்கிட்டாலே போதும், நிறைய பேர் வந்து இதுக்கான அவேர்னஸ் அப்படின்றத கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வேற ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கிளாதிங் இண்டஸ்ட்ரியில் ஜஸ்ட் இதை ஒரு அடிஷ்னலாக ஒரு 10 ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட ஆர்கானிக் கிளாதிங்கும் இருக்குது, நீங்கள் இதை பாக்குறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை வாங்குங்க, இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுத்தாது, பேபிஸ்க்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஹர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அவங்க பிடிச்சிருந்தா வாங்கட்டும். ஒரு 10 பேர்ல நீங்க இந்த மாதிரி 10 பேர்கிட்டயும் சொன்னீங்கன்னா ஒருத்தர் 2 பேராவது வாங்க வாய்ப்பு இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ரெகுலராகவே வாங்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளாதிங் இண்டஸ்ட்ரியில நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் நல்ல ஒரு நம்மளுடைய ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ்ன்றதுனால நம்மளோட கண்ட்ரிக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரியான கிளாத்ஸ் வந்து உங்களுக்கு த்ரூஅவுட் நம்ம இந்தியா முழுக்கவே வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு தேவையான ஹோல்சேல் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.